டு பனானா லீஃப் குக்கிங். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல சிக்கன் பிரியாணி கொழாயாம எப்படி செய்யறோம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் அரிசி எடுத்துக்கலாம். அரிசி ஒரு அரை நேரம் ஊறணும். நாம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பாத்தீங்கன்னா குக்கர்ல தாங்க செய்ய போறோம். அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 150 ml ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திக்கலாம். 1/2 கிராம் பிரியாணியில போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க புதினா மல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்ப நீள நீளமா கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நாங்க இன்னைக்கு 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டா சிக்கன்ல மசாலா நல்லா இறங்கி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். சிக்கன் நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்ப பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவை பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். அதனால காரம் வந்து தூக்கலாக தான் இருக்கும். அதனால மிளகா அப்படி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே சிம்பிளாக செய்யலாம். நல்லா வணங்கிருச்சு. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லெமன் தயிர் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் யூஸ் பண்ணல. அதனால தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துருக்கோம். நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நம்ம போட்டுட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடுவோம். அப்போ தான் பிரியாணி நமக்கு குழையாமல் வரும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. அரிசி நாங்கள் கழுவி எடுத்தாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நல்லாவே ஊற வச்சாச்சு. இது வீட்டு அரிசி தான். இப்போ போட்டுக்கலாம். அரிசி நம்ம போட்டுட்டோம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டா நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குது. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ குக்கர் ஓபன் பண்ணிடலாம். அடடாடா, குக்கர் நீக்கின உடனே ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. இப்போவே பிரியாணி சாப்பிடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு வாசமாக இருக்குது. கிளறி பார்த்தலாம் பாருங்கள். பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை. சூப்பராக இருக்குது பிரியாணி. பீஸ் பாருங்கள், பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு. வீட்டு அரிசி தான் நாங்களும் யூஸ் பண்ணி இன்றைக்கி பிரியாணி செஞ்சோம். ஆனால் கொஞ்சம் கூட குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்டகாசமான சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானா லைஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.